வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பேசுங்க. மாண்புமிகு அம்மா அவர்கள் வந்து தாலிக்கு தங்கம்ன்ற திட்டத்தை வந்து ஒரு நல்ல ஸ்கீமா கொண்டு வந்தாங்க. நிறைய ஏழை மக்களுக்கு அது பயன்பெற்றது. இப்போ இந்த டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த தாலிக்கு தங்கம் எங்களால கொடுக்க முடியாது, இயலாதுன்னு சொல்லி இதை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. இது உங்க பார்வையில எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, நிச்சயமா இது நான் அந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் நினைக்கிறேன், அந்த ஒரு டிபேட்ல கூட நான் பேசியிருந்தேன். அவங்க வந்து முதல்ல மகளிருக்கான அந்த கல்வி திட்டம், படிப்புக்கு வந்து நாங்கள் உதவித்தொகை கொடுக்குறோம் என்று ஒரு திட்டத்தை வந்து சொன்னாங்க. டக்குன்னு அதை பார்த்தோன்னே அது நல்லா தான் தெரிஞ்சுது. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்த தாலிக்கு தங்கம் என்கிற திட்டத்தை வந்து அவங்க ரத்து செய், அதாவது அதை கைவிடுகிறார்கள். ரத்து செய்யறோம்னு சொல்ல, அதை அப்படியே அதை திருத்தி இப்படி மாத்துறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்க ஒரு அந்த அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா 12 பிளஸ் 2 முடித்தவர்கள், டிகிரி முடித்தவர்கள் பல பயன்பாடு பலனாளிகளை பிரித்து 50,000 ரூபாய் பணம் கூட ஒரு பவுன், அப்ப கிட்டத்தட்ட ஒரு 90,000 ரூபாய், 95,000 ரூபாய் ஒரு பெண்ணுக்கு திருமணத்திற்கு கிடைக்கிற வகையில அந்த திட்டத்தை கொடுத்திருந்தாங்க. மிகப்பெரிய பலன் அளிக்கிற திட்டமாக அந்த திட்டம் ஒரு கிராமப்புற ஏழை எளிய மாணவிகளுக்கு, நடுத்தர குடும்பங்களுக்கு, ஒரு சமுதாய ஒரு பொருளாதார ரீதியாக விளிம்பில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற குடும்பங்களுக்கு பெரிய உதவியாக இருந்தது. இவங்க கல்வி திட்டத்தை கொண்டு வரலாம், அதை வந்து நம்ம வேண்டாம்னு சொல்லல. ஆனால் இந்த திட்டத்தை அம்மா அவர்கள் எப்படி செயல்படுத்தினார்களோ அதை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டு அதற்கு மேலாக இந்த கல்வி திட்டத்தை செய்யணும். கூடவே அந்த கல்வி திட்டத்துல பாத்தீங்கன்னா எந்த வருஷத்துல இருந்து கொடுக்குறாங்கன்னு இது வரைக்கும் இவங்க சொல்லல. நாங்க 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளியில் படித்தவர்களுக்கு கொடுக்குறாங்க. அப்ப ஒரு இந்த ஆண்டு முதல் நாங்க கொடுக்குறோம் என்கிற அறிவிப்பு அதில் இல்ல. அப்போ ஒரு புரிதல் எப்படி வருதுன்னா, இப்ப 6ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க பாருங்க, இவங்கெல்லாம் இன்னொரு 6 வருஷம் அரசு பள்ளியில படிச்சு அடுத்து அவங்க கல்லூரிக்கு போற பொழுது கொடுக்குறாங்கன்னா 2022ல இருந்து 6 வருஷம் போடுங்க, 2027-28 வரும். அப்ப இதுக்கு இடையில ஒரு எலெக்ஷன் வரும், 2026ல சட்டமன்ற எலெக்ஷன் வரும். இது வந்து அந்த செந்தில் ஒரு படத்துல சொல்லுவார்ல, அதாவது மலையில் தூக்கிய தோல்ல வைங்க. அது மாதிரி எல்லாரும் எங்களுக்கு மீண்டும் வாக்களித்து அதிமுகவை ஆட்சிக்கு கொண்டாங்க, கொண்டாந்தீங்கன்னா நாங்க இந்த திட்டத்துல கொடுக்குறோம்னு சொல்றாங்களா? சரி, இல்ல நாங்க அந்த அர்த்தத்துல சொல்லல, இந்த ஆண்டு முதல் கொடுக்கறோம்னா நீங்க சொல்லணும்ல தெளிவா, இந்த ஆண்டு முதல் வருகிற கல்வி ஆண்டு முதல் இதை கொடுக்கறோம் அப்படிங்கிறத சொல்லணும். கூடவே உண்மையான அக்கறை இருந்ததுன்னா அந்த இடைநிற்றல் அப்படிங்கறது எங்க வரும்னு பாத்தீங்கன்னா 9, 10, 11, 12 இந்த காலகட்டத்துல வரும். அப்ப நீங்க அம்மா அவர்கள் அந்த தாலிக்கு தங்கத்தை எப்படி கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா முதல்ல 8ஆம் கிளாஸ்ல ஆரம்பிச்சாங்க, அப்புறம் அப்படியே 10ஆம் கிளாஸ், 12ஆம் கிளாஸ் அப்படி படிப்படியா மேல கொண்டு வந்தாங்க. நீங்க கல்லூரிக்கு கொடுங்க, அதை வரவேற்க தகுந்தது. கூடவே 9ஆம் வகுப்பு மாணவ 9, 10க்கு மாசம் 300 ரூபாய் கொடுங்க, 11, 12க்கு மாசம் 500 ரூபாய் கொடுங்க, கல்லூரிக்கு மாசம் 1,000 ரூபாய் கொடுங்க. அது அந்த மாதிரி அந்த திட்டத்தை, கூடவே இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை கைவிடாமல் செயல்படுத்தி கொண்டு இதையும் செய்ய வேண்டும். அதுதான் ஒரு பலனுள்ள செயலாக எல்லோருக்கும் வந்து அது அமையும். சார், அதே மாதிரி இன்னொரு விஷயம், இப்ப வந்து டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆயிட்டு ஒரு 10 வருஷம், அதாவது 10 மாசம், பத்து மாசம் போய் 1 வருஷம் கிட்ட நெருங்குறாங்க. இவங்க வந்து உட்கார்ந்த உடனே பாத்தீங்கன்னா, நேத்து அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னாக்கா, சொத்து வரி 25%ல இருந்து 180% வரைக்கும் ஏத்துறாங்க. அதே மாதிரி கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து 25 பைசான்ற விதத்துல ஏத்துறாங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதியா வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் என்ன அனௌன்ஸ் பண்ணாருன்னா, ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை இவி வந்து அந்த கணக்கு அவங்க எடுப்பாங்க இல்ல சார், மீட்டர் ரைடிங் வந்துட்டு மாசம் ஒரு முறை, 2 மாசத்துக்கு 1 முறை நீங்க கட்டுறதுன்றது உங்களுக்கு அதிகமான சுமையா ஆகுது, மாசம் மாசம் பில் கட்டுற மாதிரி நான் கொண்டு வருவேன்னு அவர் தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தாரு சார். ஆனால் அதை எதையுமே நிறைவேற்றாம இப்ப திடுதப்புன்னு ஒரு யூனிட்டுக்கு 25 பைசான்னு சொல்லிட்டு ஏத்துறதுங்கிறது, இது மக்கள் மேல ஆல்ரெடி 2 வருஷங்களுக்கு மேலாக எந்த வருமானமும் இல்லாம, கொரோனா பேண்டமிக் சிச்சுவேஷன்லாம் தாண்டி ஏதோ ஸ்ட்ரகிள் பண்ணி இப்பத்தான் ஒரு 10% டெவலப் ஆகிற நேரத்துல மறுபடியும் இவர் மக்கள் மேல
இந்த சுமைய, அதாவது அவர் இந்த சுமைய வந்து அவங்க மேல வலுக்கட்டாயமா திணிக்கிறத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? நீங்க ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுல ஒரு விஷயத்தை நீங்க வந்து கவனிக்கல அல்லது மறந்துட்டீங்க. தேர்தல் அறிக்கையில் சொன்னது மட்டுமல்ல, சொல்லாததையும் இந்த ஸ்டாலின் செய்வான் சொன்னது. அப்ப இதெல்லாம் அவர் இதையெல்லாம் தான் மனசுல வச்சு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறார். ஏன்னா இது சொத்து வரியை நாங்கள் உயர்த்த போகிறோம்னு அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லல. அதே மாதிரி அந்த கட்டணத்தை உயர்த்துகிறோம் அப்படிங்கறது அந்த தேர்தல் அறிக்கையில சொல்லல. அதேமா விரைவா அந்த மின் தட்டுப்பாடுகளும் மின் வெட்டுக்களும் வந்தாலும் கூட நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அதாவது மிக குறுகிய காலத்துல அதிக கெட்ட பேரை சம்பாதித்த அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டு இருக்கு. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இதுல அவர்களுக்கு இருக்கிற ஒரே சாதக அம்சம் என்னன்னா, நம்ம அதிமுக சார்பாக நாம மட்டும்தான் இதை பேசுறோம். ஒரு வெளியில வந்து ஒரு கடுமையாக இந்த அரசாங்கத்தினுடைய குறைகளை, குற்றங்களை, தவறுகளை பொதுமக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தல. நம்ம அப்படி சேர்த்திருந்தோம்னா மக்கள் வந்து இன்னைக்கு இவர்களை அடித்து துரத்துவதற்கு தயாராயிருப்பாங்க. அந்த செயலை வந்து அதிமுக வந்து செய்யல. அதனாலதான் அது ஏன் செய்யலன்னா, எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மீது அந்த ஊழல் வழக்கு, அவங்க உள்ள போயிட்டு பிடிஆர் பழனிவேல் ராஜன் சட்டமன்றத்தில் இல்லை, அதனால நாங்களும் வெளியே போறோங்கிறாங்க. அவர் இல்லைன்னா என்ன? நான் நீங்க அங்க உட்கார்ந்து வர சொல்லியா இருந்தாலும் இங்க வர சொல்லு, நாங்க பேசணும், அவரை வந்து உட்கார சொல்லு என்று அழைத்திருக்கலாம். அவர் வெளியே போயிட்டாரு, நாங்களும் வெளியில போறோங்கிறது சரியான இது அல்ல. அப்ப அந்த எதிர்கட்சி அரசியலை சரியாக கையில் எடுத்து இவங்க பேசுறது இல்ல. நம்ம அதை வந்து செய்யறோம். நம்ம கடுமையாக இவந்த அரசாங்கத்துடைய தவறுகளை, குறைகளை, குற்றச்சாட்டுகளை, இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பொங்கல் பரிசப்ப அதுல ஏற்பட்ட குளறுபடிகளை நம்ம இந்த ஜூம் மீட்டிங்ல தான் ஒரு கட்சிக்காரர் நம்ம கிட்ட பேசும் பொழுது, இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த மாதிரி விழா வாரியா எடுத்து விளக்கமா சொன்னார். ஆனா இங்க எல்லாம் தப்பு நடக்குதுன்னே அப்படின்னு அது எல்லாம். இப்ப நம்ம இந்த நிகழ்ச்சிகளை பார்த்தீங்கன்னா எல்லா ஊடகத்துக்காரங்களும் பார்க்கிறாங்க, எல்லா அமைச்சர்களும் பார்க்கிறாங்க, எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் பாக்குறாங்க. இன்றைக்கு நாட்டு நடப்புகளை சரியான மக்கள் பார்வையை ஒருவர் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்ம இந்த ஜூம் மீட்டிங்ல கலந்துகிட்டா போறோம். சரியான கருத்துக்கள், ஏன்னா நம்ம இதுல யாரையும் வேணும்னு எல்லாம் குறை சொல்றது இல்ல, யாரையும் நம்ம வந்து தவறான கருத்துக்களையோ கண்ணோட்டங்களோ சொல்றது இல்ல. எது நியாயமோ நல்ல விஷயங்களை பாராட்டுறோம், குறைகளை நம்ம சுட்டி காட்டுறோம், அதையும் திருத்திக் கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம்ம வலியுறுத்துறோம். அப்ப அந்த செயலுக்கு இவங்க தவறுறாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இப்ப சமீபத்துல டெல்லியில அதாவது சட்டமன்றத்துல அந்த பட்ஜெட் போட்ட அன்னைக்கு மத்திய அரசாங்கம் ஸ்ரீலங்காவுக்கு 7,500 கோடி கொடுத்தது. நான் தான் இன்னைக்கு முதல் முதல்ல சொன்ன, அப்ப ஏன் நீங்க கச்சத்தீவுல மீன் பிடிக்கிற உரிமையை கேட்டு பெறல? அதை செய்திருக்கலாம். அந்த 7,500 ரூபா கொடுக்கற பொழுது, 500 கோடி ரூபாய் கொடுக்கற பொழுது நீங்க அந்த கச்சத்தீவுல மீன் பிடிக்கிற உரிமையை கேட்டு பெற்றிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதுக்கப்புறம் தான் திரு ஸ்டாலின் அவர்கள் பிரதம அமைச்சர்கிட்ட வந்து அதை பேசுறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அதாவது புலம்பெயர்ந்த தமிழர்கள் பார்த்தீங்கன்னா தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து அகதிகளாக, அனாதைகளாக உலகம் எங்கும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல மட்டும் 3 லட்சம் பேர் நம்ம கேம்ப்ல வச்சு அரசாங்கம் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன செய்யலாம்? இவர்கள் எல்லோரும் திரும்ப ஸ்ரீலங்காவுக்கு, இலங்கைக்கு சென்று மத்திய அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து ஸ்ரீலங்கா அந்த அரசாங்கத்தோடு பேசி இவர்களுக்கு அந்த சம உரிமையை, இதற்கு முன்பு என்ன காரணத்துக்காக அந்த போராட்டங்கள் போர் நடந்ததோ அதை சுமூகமான முறையில் பேசி தமிழர்களுக்கு அந்த உரிமையை இன்றைய இந்த அரசாங்கம் பெற்றுக் கொடுக்கணும். மத்தியில் இருக்கிற அரசாங்கம் 1.5 லட்சம் தமிழர்களை ஒரே நாள்ல சுட்டுக் கொண்ட சாதனையை செய்தது மன்மோகன் சிங் அரசாங்கம். அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில ஆட்சியில பங்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள். கலைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரையில ஒரு உண்ணாவிரதம் இருந்தாரு. உண்ணாவிரதம் இருந்துட்டு எல்லாம் போர் முடிஞ்சிருச்சு, அதனால நான் உண்ணாவிரதத்தை வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொன்னார். அதனால பதுங்கு குழிகள்ல மறைந்திருந்தவங்க வெளியில வரும் பொழுது சிங்கள ராணுவம் 1.5 லட்சம் பேரை சில மணி நேரங்களில் சுட்டுக் கொண்டார்கள். அந்த துரோகத்திற்கு ஈடு செய்கிற வகையில இன்றைக்கு அந்த தமிழ் சமுதாயம் உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா அனாதைகளாக தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சரியான, அதை தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதை வந்து வலியுறுத்தணும், அதை இவர்கள் வந்து செய்யல. அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் பல, இந்த அரசாங்கத்தை லிஸ்ட் போட்டு திட்டுறதுன்னா நம்ம வந்து ஒரு 24 ஹவர் தொடர்ந்து தினம் இதை வந்து செய்யலாம். ஆனா இப்ப நம்ம வாரம் 2 முறை இதை வந்து சொல்றோம். நிச்சயமா மக்கள் கவனத்தை பெறுகிற வகையில நம்ம இது இன்னும் வலியுறுத்துவோம்.
சார், இன்னும் ஒரு ஒரு இறுதியா ஒரு கேள்வி சார். இப்போ மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது கட்சி வந்து ஒரு ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கும். அன்னைக்கு கட்சியில எல்லா பதவியில நீங்க மோஸ்ட் சீனியர், அதாவது புரட்சி தலைவரையே நேர்ல பார்த்தவங்க, அந்த வந்து புரட்சி தலைவரை பார்த்தவங்க யாராவது கட்சியில இப்ப இருக்காங்கன்னா, ரொம்ப எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். திரு அன்வர் ராஜா அவர்கள் சார், நீங்க எல்லாம் சீனியர்ஸ். இப்போ அம்மா இருக்கும் பொழுது கட்சி வந்து ஒரு ராணுவ கட்டுப்பாட்டுல இருக்கும் சார். அதாவது எந்த பொறுப்புல இருக்கிறவங்களும், அமைச்சரா இருந்தாலும் எம்எல்ஏவா இருந்தாலும், எல்லாரும் அம்மாவுக்கு, அம்மாவோட கண்டிப்புக்கு, ஏதாவது நம்ம தவறு செஞ்சோம்னா அம்மா தட்டி கேட்பாங்க, உடனே நம்மள வந்து அந்த பதவியில இருந்து நீக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்தது சார். எல்லாரும் பயந்து இருந்தாங்க, கட்சி நல்லா இருந்தது. இன்னைக்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் திரு பன்னீர்செல்வம் அவர்கள், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில இந்த கட்சி ஏதோ ஏனோ தானோன்னு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு ஒரு இதுவா அப்படியே ஏதோ கொண்டு போயிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்தான் சார் உங்ககிட்ட. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து கழகத்துடைய, அதாவது இவங்களே பைலாவை மாத்தி, புரட்சி தலைவர் போட்ட பைலாவை மாத்தி இவங்களே ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர்னு போட்டு ஒரு கூத்து நடந்துட்டு இருக்கு. திரு இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பார்த்து திரு பன்னீர்செல்வம் அவர்கள் ஏன் அவ்வளவு அடிமைத்தனமா அவ்வளவு பயந்து நடக்கிறாருன்றதுடைய ரகசியம் புரியல சார். இத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அம்மாவுக்கு பயந்தது நியாயம் சார். அம்மா எப்பவுமே ரொம்பவும் கண்டிப்பானவங்க, அது நம்ம எல்லாரும் ஏத்துக்கிட்டதுதான். அம்மா எது செஞ்சாலும் கருணையும் உள்ளவங்க, கண்டிப்பும் உள்ளவங்க. ஆனா திரு பழனிசாமிக்கு கொத்த அடிமையா திரு பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்க வேண்டிய காரணம் என்ன சார்? அதாவது புரட்சி தலைவரோடு நான் என்னுடைய இதை சொன்னீங்க. நான் வந்து எனக்கு 9 வயதா இருக்கிற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எங்க தொகுதிக்கு ஒரு இடைத்தேர்தலுக்கு அன்றைக்கு திமுக 69 நினைக்கிறேன் திமுக வந்து பிரச்சாரத்துக்கு வந்து வந்தார். அன்று நான் அவர் அந்த ஒரு வேன் வரும், அந்த ஸ்டண்ட் நடிகர்கள்லாம் அந்த வேனை சுத்தி வருவாங்க. அப்ப சிறுவனாக நான் அவரை சந்தித்தேன் அந்த வேன் மேல ஏறி. அது அடுத்து கல்லூரியில நான் படிக்கிற பொழுது என்னுடைய 22வது வயதுல என்னை மாவட்ட இளைஞர் அணியினுடைய மாவட்ட துணை செயலாளராக நியமித்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அடுத்து 24 அவரோடு நான் சட்டமன்ற, இந்த போட்டோ எல்லாம் பாக்குறீங்க பாருங்க, 24 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு நான் சட்டமன்ற உறுப்பினர். அன்றைக்கு வந்து அந்த இளைஞர் அணின்னு சொல்லி உன்னை தனியா எங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு சொன்னார், இந்த இயக்கம் எதிர்காலத்துல உங்க கையில தான் இருக்கு, இந்த இயக்கம் தன்னுடைய திசை மாறி செல்லுகிற பொழுது நீங்கள் முன்னுக்கு வந்து குரல் கொடுத்து இந்த இயக்கத்தை சரியான திசையில் செலுத்துவதற்கு முயற்சிக்கணும், செய்யணும் என்பதெல்லாம் பல விஷயங்களை வந்து அவர் சொன்னார். அந்த அடிப்படையில தான் நான் இந்த விதிகளை திருத்தினதை நீங்க சொல்றீங்க இல்லையா. சதி சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக பொதுக்குழுவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுதே நான் சசிகலாங்கிற தனிப்பட்ட அவர்களை நான் எதிர்க்கிறேன். அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை தவறு. அடிப்படை அதிமுக தொண்டர்கள் மூலமாகத்தான் இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இதுதான் நான் டெல்லியில தேர்தல் ஆணையத்துல நான் மனு செய்தேன். அந்த மனுவின் பேர்ல தான் அவங்க அந்த பொதுச் செயலாளராக அன்றைக்கு பதவி ஏற்பது தடுத்து நிறுத்தப்பட்டது. அடுத்து ஓபிஎஸ் இபிஎஸ் அணிகள் இணைவதற்கு நான் தான் முதல் முதல்ல நான் பேசினேன், ரெண்டு பேரை இணைக்கிறது. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள இந்த விதிகளை திருத்தறேன்னு சொன்னாங்க. அன்றைக்கு நான் சொன்னேன், இது 1.5 கோடி தொண்டர்களுக்கு நீங்கள் செய்கிற துரோகம். நீங்க சசிகலா செய்த பொழுது தவறுன்னு சொன்னீங்க, அதே தவறை நீங்களும் செய்கிறீர்கள் என்று சொன்னேன். அத அவர்களோடு இருந்த பொழுது தேர்தல் ஆணையத்துல நான் மனு கொடுத்தேன், அதாவது நீங்க இந்த விதி திருத்தங்களை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று நான் வந்து மனு கொடுத்தேன். அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் பின்னால வந்து என்ன, அதாவது இவர் எது சொன்னாலும், அதாவது இவங்க செய்யறதுக்கு எல்லாம் சரின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒத்து போகாம இருக்கிறோம்னு நினைக்கிறேன். நீங்க ஓபிஎஸ் பத்தி சொன்னீங்க, ஒரு பாட்டு இருக்கும், இந்த அடுத்த அம்புஜத்தை பார்த்தீங்களா அப்படின்னு, அதாவது சம்ப இது அதாவது புடவையா வாங்கிக்கிறான், பட்டு புடவையா வாங்கிக்கிறான். இவங்களுக்கு உள்ள நிச்சயமா பண ரீதியாக 5 ஆண்டு காலம் அரசாங்கம் நடந்தது. 5 ஆண்டு காலம் அரசாங்கம் நடக்கிற பொழுது கட்சி நிதி என்று மிகப்பெரிய அளவுல எல்லா அமைச்சர்களுமே பல 1000 கோடிகளை கட்சி நிதிங்கிற பேர்ல வந்து வசூலித்தாரு. இப்ப சமீபத்தில் நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் எவ்வளவு கட்சிக்காரங்க 5 லட்சம், 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சம், 25 லட்சம் செலவு செய்து கடை, அதாவது வெற்றி வாய்ப்புகள் நல்லா இருந்தது.
எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தை விட்டாரு, அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல், எல்லாரும் பிஜேபியோட இருந்து வெளியே வந்துட்டாங்கப்பா, இனி நம்ம நல்லா இருக்கும், மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், வெற்றி பெறலாம் என்கிற நேரத்துல ஒரே நாடு ஒரே தேர்தல், நாங்க இன்னும் தேசிய ஜனநாயக என்டிஏல தான் தொடர்றோம் என்றதுல பார்த்தீங்கன்னா நமக்கு சரியான அடி. அது ஒன்று. இரண்டாவது, பொருளாதார ரீதியாக கட்சிக்காரங்களுக்கு பெரிய உதவிகளை இதை செய்யலாம். ஏன்னா இப்ப நீங்க அம்மா காலத்துல இன்னும் அதெல்லாம் தாண்டி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் டிரைவர் கண்டக்டர் இருக்கிறோம்னா யாரு வேணாலும் வரலாம், அவங்க கொடுக்க வேண்டியது உறுப்பினர் அட்டை. இப்ப நல்லா சட்டமன்ற உறுப்பினரா இருக்கிற போது ஒரு 100 பேருக்கு டிரைவர் கண்டக்டர் வேலை வாங்கி கொடுக்கும். அப்ப அவங்க கொண்டு வந்து கொடுக்கறது அவங்க கேட்கறதே என்னன்னா அந்த உறுப்பினர் அட்டை கேட்பாங்க, அவ்வளவுதான். அது இருந்தா வேலை வாய்ப்பு உடனே கிடைக்கும். ஆனால் இவங்க இபிஎஸ் ஓபிஎஸ் காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு சத்து நூல் ஆயா வேலைக்கு கூட கட்சிக்காரங்கிட்ட 5 லட்சம். அதே இது வந்து இன்னும் அடுத்த மாற்று கட்சிக்காரங்க கொடுத்தா கொஞ்சம் சேர்த்து வருவேன்னா நம்ம கட்சிக்காரனை கழட்டி விட்டு அடுத்த கட்சிக்காரங்களும் கொடுத்தாங்க. அப்ப இத வந்து நான் இவங்களை குறை சொல்றதுக்கு சொல்லலாம், கட்சிக்காரர்கள் பெரிய அளவுல பலன் அடையல. இந்த இவங்க இந்த ஒரு 5 ஆண்டு காலத்துல பார்த்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு பொருளாதார ரீதியாக அரசியல் செய்யறதுக்கு பெரிய அளவுல அவங்க வந்து பலன் அடையல. திருப்ப இந்த உள்ளாட்சி தேர்தலிலையும் ஒரு குறைந்தபட்ச பொருளாதார உதவிகளும் கிடைக்கல. அதனால வந்து இவங்க வந்து என்னன்னா எடப்பாடி பழனிசாமியை கால வாடுறதுக்கு ஓபிஎஸ், ஓபிஎஸ் கால வாடுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி, இந்த ரெண்டு பேரையும் கால வாடுறதுக்கு கேபி முனுசாமி வேலுமணி, ரெண்டாவது இவங்களை எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு கட்சியை பிடிக்க முடியுமான்னு சசிகலா. அப்ப இதுல இன்னொரு ஆபத்து நமக்கு இன்னைக்கு எங்க இருக்குன்னா, திமுக கிட்ட நம்ம ஆட்சியைத்தான் பறி கொடுத்தோம், பாரதிய ஜனதா கட்சி இடத்துல நம்ம ஏமாந்தா கட்சியை பறி கொடுத்துருவோம். நீங்க ஆட்சி கூட அடுத்த தேர்தலில் நம்ம பிடிச்சுக்கலாம், ஆனால் நம்முடைய வாக்கு வங்கியை, தொண்டர்கள் பலத்தை, அதிமுக என்கிற மாபெரும் இயக்கத்தை, மக்கள் மரியாதையை, வாக்கு வங்கியை நம்ம இழந்துடக்கூடாது. ஏன்னா அந்த வாக்கு வங்கி நம்ம கையில இருந்தா என்றைக்கு இந்த தேர்தல் இல்லைன்னாலும் அடுத்த தேர்தலில் நம்ம வந்து வென்றெடுத்துடலாம். அதை நம்ம பாரதிய ஜனதா கட்சி கிட்ட இழந்துடக்கூடாது. இப்பவே பாத்தீங்கன்னா அண்ணாமலை என்ன சொல்றாரு, 2026 பிஜேபி தலைமையில தான் கூட்டணி, பிஜேபி தான் ஆட்சி அமைக்கும், அதனாலதான் நான் வந்து கொள்கை ரீதியாக நம்ம ரெண்டே எதிர்க்கணும். இப்ப அம்மா அவர்கள் 2014 என்ன சொன்னாங்க, மோடியா லேடியா. அதே போல 2016 என்ன பண்ணாங்க, பிஜேபியில ஒரு கூட்டணி, திமுக ஒரு கூட்டணி, இந்த ரெண்டுக்கும் எதிராக தனித்து நின்று அதிமுக வெற்றி பெற்றது. இன்றைக்கும் அதை செய்யலாம், ஒரு குறைந்தபட்சம் விட்டு கொடுக்கிற தன்மைகள் இவங்க கிட்ட இல்ல. ஓபிஎஸ் அவருடைய குடும்பத்துக்கு எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாரு, சசிகலா அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி கொஞ்சம் பரந்த மனசு கொண்டவர், அவருக்கு வேலுமணிக்கு தங்கமணிக்கு 3 குடும்பத்துக்கு இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறார். இவ்வளவுதான் இவங்களுக்குள்ள வித்தியாசம். அப்ப அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நமக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்கிறார், அனைத்து தொண்டர்களும் ஒருங்கிணைந்து. இன்னும் என்னுடைய வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, அதாவது அடிப்படை அதிமுக உறுப்பினர்கள் மட்டுமே இந்த இயக்கத்தினுடைய தலைமையை தேர்ந்தெடுப்போம், தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று களம் இறங்கினால் இந்த இயக்கம் அம்மா கனவு கண்டதை போல இன்னும் 100 ஆண்டுகளுக்கு ஆளுகிற கட்சியாக இருக்கும். அதை நோக்கித்தான் நம்முடைய பயணமும் நாம் போராடி கொண்டு இருப்பதும் இருக்கு. இதுக்கு உதாரணங்கள் இருக்கு. நீங்க ஜாஜே அணிகள் இணைந்த பொழுது ஆரம்ப வீரப்பனுக்கு ஒத்துக்கல, பொன்னையன் ஒத்துக்கல, காளிமுத்து ஒத்துக்கல, பி ஹெச் பாண்டியன் ஒத்துக்கல, பாவு சண்முக, இது மாதிரி ஒரு லிஸ்ட் போட்டீங்கன்னா பெரிய லிஸ்ட் இருக்கும். அதனால நம்ம இப்ப சொல்ல வேண்டியது என்ன, தொண்டர்கள் எல்லாம் சேர்ந்து நாங்க தலைமையை தேர்ந்தெடுக்கிறோம்ப்பா, ஒத்துக்கிட்டு நீ அதை ஏத்துக்கிட்டீங்கன்னா வா, இல்லைன்னு நீ ஓரமா ஒதுங்கினில், நாங்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி கொள்கிறோம் என்கிற அளவுல அந்த தொண்டர்கள் ஒரு முடிவெடுக்கிற காலம் வரும், அது நெருங்கும். அந்த விழிப்புணர்வை தான் நம்ம வந்து இன்றைக்கு உண்டாக்கிட்டு இருக்கிறோம். இப்ப முதல்ல பயிலால் இப்படி இருக்குதுங்கிறதையே நான் தான் எல்லாரும் இடத்துலும், அது ஓபிஎஸ்சி ஒரு தடவை சொன்னாரு, நீங்க பண்ணினது யாருக்குமே தெரியாது, இது எப்படி இதுல இருக்கிற நடைமுறைகள்னு, நீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு இருந்த காலகட்டங்கள்ல தெரிஞ்சதுனால இன்னைக்கு ஒவ்வொரு கிளை செயலரும் அடிப்படை தொண்டன் தான், கொடி பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான், அவங்கதான் தலைமையை தேர்ந்தெடுப்பாங்கன்னு பேசுறாங்க அப்படின்னாரு. அப்ப அந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தோம். அப்ப தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்முடைய நோக்கம் இதுல என்னன்னா, யாரையும் குறை சொல்றதல்ல, ஒரு அதிமுக தொண்டர் அப்படின்னா நம்முடைய கட்சியினுடைய வரலாறுகள், விஷயங்கள், விதிமுறைகள் எல்லோருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே போல இந்த கட்சியினுடைய கொள்கைகள் நல்லா தெரியணும். திமுக செயற்படும் இந்த ஜூம்ல இவ்வளவு பேசுறோம்,
இது என்னன்னா, இத கேக்குறவங்க நாளைக்கு அவங்கவுங்க பகுதிகளில் அதை பேசுவாங்க. இல்ல திமுக அரசாங்கம் செய்யறது இது தப்பு, இது சரி, இது இப்படி செய்யணும். அப்ப நம்ம அந்த விழிப்புணர்வை, ஏன்னா ஒரு ஆள் போய் எல்லா இடத்துல செய்ய முடியாது. திமுக என்ன செய்யறாங்க, மிகப்பெரிய ஊடக பலத்தை அவர்கள் கையில வச்சிருக்காங்க. இன்னைக்கு எந்த ஊடகங்களுமே யூடியூப் சேனலா இருந்தா கூட திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை அதிகமாக கொண்டு சேர்ப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்ப நம்ம என்ன சொல்றோம், இந்த நம்முடைய தளத்துல இப்ப இன்னைக்கு நம்ம பேசுறோம், இந்த நிகழ்ச்சி நடக்குது, குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா எனக்கு லைவ்ல 1000 பேர் பார்க்கிறாங்க, யூடியூப்ல 500 பேர் பார்க்கிறாங்க, அதுக்கப்புறம் சில நாட்கள்ல 4000-5000 பேர் பார்க்கிறாங்க. இதுல கலந்து கொண்டு பேச விரும்புகிற இந்த 50 பேர்ல 25 பேர் பேசுறாங்க. இந்த 25 பேரும் அவங்கவுங்க சோசியல் மீடியால அவங்கவுங்க போர்ஸ்ல எடுத்து ஷேர் பண்ணீங்கல, இன்னொரு 25,000 பேர் வந்து பார்ப்பாங்க. அப்ப இந்த கருத்துக்களை பரவலாக நாம் மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துறோம். அப்ப சேர்த்துக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா கிளை அளவுல தலைமைகள் உருவாகும், ஊராட்சி அளவுல தலைமைகள் உருவாகும், வார்டு அளவுல தலைமைகள் உருவாகும், நகர அளவுல தலைமைகள் உருவாகும், ஒன்றிய அளவுல. அப்ப கீழே இருந்து அந்த கட்சி ஒரு கட்டமைப்பு என்பது வந்து மிக வலிமையான ஒரு கட்டமைப்பை இது உருவாக்கும். அப்ப அதிமுக என்பது ஒரு எடப்பாடி பழனிசாமியை நம்பி இல்லை, ஒரு ஓ பன்னீர்செல்வத்தை நம்பி இல்லை, ஒரு சசிகலா வந்து காப்பாத்துற அளவுக்கு இதுல இல்லை. ஒவ்வொரு அதிமுக தொண்டனது ரத்தத்திலும் உணர்விலும் அதிமுக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா இந்த லட்சியம் ரட்டளை சின்னம் இது இருக்கு. அப்ப அதை நம்ம வெளிக்கொண்டு வந்தாலே இந்த இயக்கம் இன்னும் 100 ஆண்டு காலத்துக்கு ஆளுகிற இயக்கமாக இருக்கும். நன்றி, நன்றி சார், தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம். நான் எங்க விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் ராஜபாளையம் தாலுகால இருந்து பேசுறேன் சார். நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்க மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். எனக்கு இப்போ நீங்க இப்ப லாஸ்ட் அனிதா உங்ககிட்ட பேசுறத கேட்டேன், அந்த லாஸ்ட் தேர்ட் பாயிண்ட் கேட்டாங்கல்ல, இப்போ ADMKல கிளை ஒன்றியம் எல்லாத்துமே தலைமை வந்து கரெக்டா இருக்கணும்னு சொன்னீங்க, அது வந்து 100% உண்மை சார். இப்ப உங்க கட்சி நிர்வாகிகளே பாத்தீங்க அப்படின்னா அந்த கட்சி பேரையும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பதவிகளையும் வச்சு என்னுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப இடையூறு பண்ணிக்கிட்டு இருக்காங்களே சார். என்ன பண்றாங்கம்மா, கருத்துக்களும் தெரியணும். நிர்மலா தேவி அப்படின்னு அவங்க ADMKல துணை செயலாளர் இருக்கிறாங்க சார், கிழக்கு ஒன்றியம் முத்துசாமிபுரம். அவங்க என்னுடைய சொந்த வாழ்க்கையில தலையிட்டு என்னையும் என் குடும்ப பிரச்சனையும் புத்தகமோ நாளிதழையும் போட்டு அசிங்கப்படுத்தி இருக்கிறாங்க சார், என்னுடைய போட்டோ எல்லாம் போட்டு. நான் வந்து எனக்கு விவாகரத்து வந்து வழக்கு முடிவு நிலையில இருக்குது. அந்த இதை வந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கிறாங்க சார், என்னையும் என் குடும்பத்தாரையும் ரொம்ப அசிங்கமாகவும் கேவலமாகவும் போட்டிருக்கிறாங்க. பொதுவான பிரச்சனைகள் தான் நம்ம இங்க அதிகமா பேசுறோம். தனிப்பட்ட உங்க தொலைபேசி என்ன இருக்குது, அப்புறம் நீங்க பேசுங்க. சரிங்க சரிங்க சார், நன்றி சார். அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களா? அண்ணே எனக்கு இப்ப இங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சுனே, என் சொத்து எல்லாத்தையும் முடக்கிட்டு நடுரோட்ல விட்டாங்க. நான் கட்சிக்கு சப்போர்ட் பண்றேன், ADMKக்கு சப்போர்ட் பண்றேன் சொல்லிட்டு என் சொத்து எல்லாத்தையும் என் மயம்பல் எழுதிட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போடா அப்படிங்கிற அளவுக்கு வச்சாங்க. நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன், அதனால இவங்க வந்து கூட்டணியா சேர்ந்து எல்லாரும் நீ கட்சியை விட்டு வெளியே போ, நீ கட்சியே இல்லடா, நீ எல்லாம் கட்சியே இல்லடான்னு சொல்றான். என்னைய நான் பிறந்ததுல இருந்தே ADMK, நான் DMK சைடு, DMK காரங்களை கண்டாலே எனக்கு ஆவாது, அந்த அளவுக்கு வெறுப்புல இருக்கவன். பிறந்ததுல இருந்து ADMK இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.